Hi students, vanakkam. Okay, இன்னைக்கு நாங்க ஒரு MCQ, okay, 2019 past paperல வந்த ஒரு MCQ கலந்துரையாட போறோம். Okay, so RR number MCQ. So அந்த MCQ பத்தி பாப்போம். Okay, சரி. So உங்களுக்கு தெரியும் ஒரு MCQ டிஸ்கஸ் பண்ணும்போது கட்டாயம் ஐந்து விடைகளை பத்தி நாங்க யோசிக்கணும். அந்த அஞ்சு விடையில எது சரியான விடாது மிகச்சரியான எது விடையோ அந்த விடத்தை நாங்க தெரிவு செய்ய போறோம். சரியா? சரி. சோ இன்னொன்னு திருப்பி சொல்லி கொள்றேன், உங்களுக்கு வீடியோன்றது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்குள்ள இருந்தா தான் உங்களுக்கு ஈஸியா என்ன சொல்றது ஃபுல் வீடியோ நீங்க பாப்பீங்க. ஓவரா டைம் லென்த் ஆகும்போது நீங்க வீடியோஸ் கூட பார்க்க மாட்டீங்க. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடா உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்த ட்ரை பண்றேன். ஓகே, சரி. சோ இல்ல பாருங்க, வரைவுகளை பத்தி கொடுத்துருக்காங்க தானே, வரைவுகளை பத்தி கொடுத்துருக்காங்க. சோ பின்வரும் வரைவுகளில் நீரில் நிலவும் வெப்பநிலையுடன், அப்படி நீரில் நிலவும் வெப்பநிலையுடன் நீர்வாழங்கிகளின் அணுசேப தொழிற்பாடுகள் மாறுபடும் விதத்தை நன்கு விளக்குவதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களை யோசிக்கணும், நீங்க அந்த கேள்வியை வாசிச்சோடனே உங்களுக்கு மைண்ட்ல வரணும், நீரில் நிலவும் வெப்பநிலையுடன் நீர்வாழங்கிகளோட அணுசேப தொழிற்பாடு படிச்சிருக்கீங்க அஞ்சாம் பாடத்துல. ஒரு வரைவு ஏற்கனவே நீங்க இதுல பாத்திருப்பீங்க, டீச்சர்ஸ் கைட்லயும் இருக்கு, நோட்ஸ்லயும் நீங்க பாத்திருப்பீங்க. என்னது? நீரில் நிலவும் வெப்பநிலையுடன் நீர்வாழங்கிகளின் அணுசேப தொழிற்பாடுகள் மாறுபடும் விதம். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அதாவது நீரில் நிலவும் வெப்பநிலை, அதாவது நீரின் வெப்பநிலையானது அதிகரித்து செல்லும் போது நீர்வாழங்கிகளின் அணுசேப தொழிற்பாடுகளும் என்ன செய்யும்? படிப்படியாக அதிகரித்து செல்லும். ஆனால் ஒரு சிறப்பு வெப்பநிலையை மீறும் பட்சத்தில் என்ன நடக்கும்? அந்த அணுசேப தொழிற்பாடுகள் என்ன நடக்கும்? சடுதியாக குறைவடையும். ஞாபகத்தில் வச்சுக்கோம், இதுதான் கான்செப்ட்ங்க. அதாவது நீர்ல உள்ள காணப்படுற வெப்பநிலை இருக்கு தானே, அந்த வெப்பநிலை அதிகரித்து செல்லும் போது நீர்ல காணப்படுற அங்கிகள் இருக்கு தானே, அததான் நீர்வாழங்கிகள்னு சொல்றோம். அந்த நீர்வாழங்கிகளோட அணுசேப தொழிற்பாடுகள் என்ன செய்யும்? படிப்படியா அதிகரித்து செல்லும். வெப்பநிலை அதிகரித்து செல்லும் போதே என்ன நடக்கும்? படிப்படியா அதிகரித்து செல்லும். ஆனால் என்ன நடக்கும்? சிறப்பு வெப்பநிலையை மீறும் பட்சத்தில் என்ன நடக்கும்? அணுசேப தொழிற்பாடுகள் சடுதியாக குறைவடையும். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நான் கிளாஸ் டைம்லயும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன விஷயம்டா, உங்களுக்கு எம்சிக்யூல வர விஷயங்களும் ஸ்ட்ரக்சரோ எஸ்ஏயோ இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற விஷயம்தான், சிலபஸ்ல இருக்க விஷயம்தான் கேட்க போறாங்க. உதாரணத்துக்கு இந்த வரைபடம், இந்த வரைவு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? டீச்சர்ஸ் கைடுல இருக்கு. சோ திருப்பி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னதுதான், படிக்கும் போது கைட்ல உள்ள வரைவுகள், அட்டவணைகள், உதாரணங்கள், முக்கியத்துவங்கள் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா பாருங்க. ஓகேயா? சோ கைட்லயோ இந்த நோட்ஸ்லயோ அது வாட்எவர். ஓகே, சோ நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் ஒரு விஷயம் தான், என்னது? ஒரு எம்சிக்யூ பார்க்கும்போது அந்த எம்சிக்யூ எங்க இடம்பெற்றிருக்கு, எந்த பாடத்துல இடம்பெற்றிருக்கு அதை பார்க்கணும். அந்த பாடத்தை எடுத்து அந்த பாடத்துல குறிப்பிட்ட விஷயம் வந்திருக்கா இல்லையா பார்க்கணும். உதாரணத்துக்கு இது அப்படியே டீச்சர்ஸ் கைட்ல இருக்கு. ஓகேயா? சோ இதுக்கு எத்தனை அதை விடன்னு பாத்தீங்கன்னா, நாங்க என்ன சொன்னோம், நீரின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்வாழங்கிகளோட அணுசேப தொழிற்பாடுகள் என்ன செய்யும்? படிப்படியா அதிகரித்து செல்லும். ஆனால் ஒரு சிறப்பு வெப்பநிலையை மீறும் பட்சத்தில் என்ன நடக்கும்? சடுதியாக குறைவு. சோ அப்ப அப்படி பார்க்கும்போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, எங்களுக்கு எந்தெந்த விடைகள் வராது? இந்த விடை வராது, இதுவும் வராது. படிப்படியா அதிகரித்து செல்லும் தானே, இதுவும் இது வரும். ஆனா பாருங்க என்னது, இது அதிகரித்து கொண்டேதான் செல்லுது, சடுதியா குறைவடையல. ஆனா பாருங்க நம்மளுக்கு இருக்கு இப்ப பிரச்சனை என்னது, இந்த ஒரு ரெண்டு முதலாவது ஆன்சரும் மூணாவது ஆன்சரும் கொஞ்சம் பாரு, இதுல எது வரும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன், என்ன செய்ய என்ன என்ன நடக்கும், நீரின் வெப்பநிலை அதிகரித்து செல்லும் போது அணுசேப தொழிற்பாடுகள் படிப்படியாக அதிகரித்து செல்லும். ஒரு சிறப்பு வெப்பநிலையை மீறும் பட்சத்தில், எப்படி ஒரு சிறப்பு வெப்பநிலையை மீறும் பட்சத்தில், இதுதான் சிறப்பு வெப்பநிலை. இந்த சிறப்பு வெப்பநிலையை மீறும் பட்சத்தில் நடக்கும், சடுதியாக என்ன நடக்குது, அப்படியே அணுசேப தொழிற்பாடுகள் குறைவடையும். இதுதான் இதுக்கு விடையாக அமையும். சோ முதலாவது விடை தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, சரி. சோ ஏன் மூணாவது விட வராதுன்னா, இது படிப்படியா அதிகரித்து செல்லல, பாருங்க டிரெக்டா மேல இருந்து அப்படியே அதிகரித்து செல்லுது. ஓகேயா? சோ ஆனா இது பாருங்க முதலாவது ஆன்சரை, படிப்படியா அதிகரித்து கொண்டு சென்று
ஒரு சிறப்பு வெப்பநிலையை மீறும் பட்சத்தில் என்ன நடக்குது? சடுதியா குறைவுடையும். ஸோ ஆறாவது கேள்விக்கு இதுதான் முதலாவது தான் ஆன்சர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டீச்சர்ஸ் கைடில் உள்ள அந்த வரைவுகள், அட்டவணைகள், முக்கியத்துவங்கள், உதாரணங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கட்டாயம் கேள்வி எடுப்பாங்க. ஓகே, ஸோ உங்களை நெக்ஸ்ட் எம்சிக்யூவில் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.